பேசுவதற்கே வார்த்தை இல்லாமல் நிகழ்த்தி போயிருக்கிறேன். எப்படிப்பட்ட இயக்கம்! 23 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சி அமைத்து கருத்து சேர்க்கும் கொடி பறந்த மண் அல்லவா இந்த மண். இந்த மண் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய உணர்வுகளை தளபதி சொல்ல இருக்கிறேன். தளபதி அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள். அவர்தான் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர். நாடி நடப்புகள் எல்லாம் நமக்கு அவர்தான். அவர் எதிர்பார்க்க முடியும். எந்த இயக்கத்தோடு கூட்டணி வைப்பது, எந்த இயக்கத்தோடு நாம் தேர்தலில் சந்திப்பது என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்குது. எப்படி போய் சொல்றது? உங்கள் உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய சிவா அவர்கள், சிவகுமார் அவர்கள் உணர்வுடைய அட்டை கூட்டி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் எப்படி எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். புதுவிப்பன் ஒரு அற்புதமான பொருள். இதை சொர்க்கமாக்கலாமா இந்த ஊரை? எனக்கெல்லாம் வயது எழுதிதான். நான் இந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் தான். இந்த மண்ணிலே பிறந்தவன், இந்த மண்ணிலே வாழ்ந்தவன், இந்த மண்ணை நேசிக்கிறவன். இத்தனை தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது. எத்தனை குடும்பம் நடுவுக்கு நிற்கிறது. எத்தனை குடும்பங்கள் உயிர்த்தியாக செய்திருக்கிறார்கள். பஞ்சாலையில சித்தமா பஞ்சாலையில் போய் பார்த்திருக்காங்க. எல்லா மீனும் மூடி கிடந்தப்பா. என்ன வருவாய் தொண்ணை புதுச்சேரிக்கு? இந்த புதுச்சேரிக்கு என்ன வருவாய் வேண்டும் என்று என்ன திட்டம் தீட்டியிருக்கீங்க? என்ன திட்டம் வைத்திருக்கேன்? நான் சொல்ற திட்டம் வச்சிருக்கேன், சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணு பெரிய முதலமைச்சரை நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த மன்னாதி மன்ற தலைவர் கலைஞர்கள் 70 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரவை சென்றதில் ஒரு இதில் உட்கார வச்சார். டெல்லியில் நான் அமைச்சராக பார்த்தேன். இந்த முதலமைச்சர் அளவுக்கே இல்லை. எனக்கு இந்த மண் பலமாக வளரும். புதுவையில் நன்றாக இருக்கணும். புதுவையில் வேலையெல்லாம் சொல்வதற்கே வரக்கூடாது. புதுவை மக்களை பொறுத்தவரையும் ஒரு சொந்த வீடு மாதிரி பார்க்கலாம்ப்பா. ஒரு சின்ன ஊர் தானப்பா. என் பகுதியில் இருந்து நான் 14 லட்சம் ஓட்டு எனக்கு இங்கே வச்ச மொத்தமே 9.5 லட்சம் ஓட்டு தரப்பாங்க. எனக்கு 14 லட்சம் ஓட்டு, 14 லட்சம் ஓட்டு மக்களுக்கு 14 லட்சம் பேர் எனக்கு தெரியும். பேருக்கு கூப்பிடுறான் என் பகுதியில். இன்னைக்கு நான் போனா 4வது 5வது நாங்கள் ஜெயிக்கிறேன்னா 5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு ஜெயிக்கிறேன்னா அந்த ரூட்டுக்கு நான் ஒரு புள்ளையான. இந்த மண்ணை எப்படி கண்டபடி சண்டை போடணும்னு யாருக்கு சண்டை போடுறாங்க? என்னப்பா சண்டை போடுறது? பண்ண பங்காளியா? சொத்து தகராறா? இந்த மாநிலத்திற்கு என்ன வேண்டும்? வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனை குடும்பம் நடுவுக்குள்ள நிற்கிது. பசி பிடி, விவசாயம் பொய்த்து போய்விட்டது. விவசாயத்துக்கு மாற்று வழிகள் என்ன? ஒரு தொழிற்சாலை எவ்வளவு தொழிற்சாலை உண்டாமாங்க? இங்க சிவகுமார் சொன்னார, என்ன 1 லட்சம் பேர் வேலை கொடுத்து ஒரு பெரிய விஷயமாப்பா. நான் கேட்கிறேன், ஒரே வருஷத்துல 1 லட்சம் பேர் வேலை வாங்கி அம்பாடி தாத்தா பெருளாகிறாம் போய் கேளுங்க. நமக்கு என்ன மாற்றம்? எனக்கு 1 லட்சம் பேர் வேலை கொடுக்கணும். கார்ல கூட சொன்ன கார்ல வரேன். தினமும் ஒரு பாத பேர் வேலை கொடுத்துருக்கலாமே. தொழிற்சாலை கொண்டாந்துருக்கலாமே. எவ்வளோ பெரிய போக்கு புதுச்சேரி, எவ்வளோ பெரிய போக்கு. இந்த போக்கு எப்படி டெவலப் பண்ணணும்? இந்த போக்கு டெவலப் பண்ண எவ்வளோ தொழில்கள் உடவும், எவ்வளோ தொழில்களை நம்ம உருவாக்கலாம். நாம விமான நிலையம் இருந்தது, நமக்கு பாரிஸ் சொந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருந்து ரொம்ப நேரம் பாண்டிச்சேரிக்கு வரன்றான். ஸ்பெஷல் ஃபிளைட் விடலாமே, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்டில் இதை ஆக்கலாமே. நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். பயமாக போச்சு. ஏன்னா வந்து சிவா இப்பயே முறைகிறான் பார்த்து. ஏன்னா காரைக்காலத்துக்கு ஏன்னா கச்சேரி வச்சுக்குவோம். நான் உங்களோடு இருப்பேன். உங்களுடைய ஒருவனாக இருப்பேன். உங்கள் வீட்டுக்குள்ளே புதுச்சேரியை ஒரு பலமான ஒரு உலகத்திலே இருக்கிற ஒரு அத்தவர்களும் திருத்தி பார்க்க மாநிலமாக புதுச்சேரியை
Yeah, I know.